திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறார். குரு பகவான் சூரியனிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு வக்ரமாவார். உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாருன்னா, உங்கள் ஜாதகத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவோட ராகுகேதுக்கள் சேர்ந்தாலும் சரி, குரு ராகுவனுடைய சாரமோ கேதுவனுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தன்மை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். குரு வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களோடு சேரும் பொழுது நிச்சயமாக வக்ரநிலை பெறுகிறார். அப்போது குரு அப்படின்னா யார்? குரு அப்படின்னா குலதெய்வம், உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உங்களுடைய ஒரு குரு. அது யாராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வித்தியை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே உங்களுக்கு குரு தான். குருனா ஆசிரியர், குருனா தெய்வ வழிபாடு, குருனா தங்கம், குருனா பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே குரு தான். குருனா பணம். அப்போது இதெல்லாமே குருவினுடைய தன்மைகள். அவர் ஒரு முழு சுபகிரகம். அப்போ அந்த முழு சுபகிரகம் வக்ரமாகும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. அதே போல் நீங்கள் பணம் யாராவது கிட்ட வாங்கினீங்கனாலும் அதை திரும்பி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் நாயும் அவ்வளோ சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். உங்கள் குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. யார் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் சுத்தமாக சொன்னபடி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்வினைகள் தான். குழந்தை தாமதங்கள் ஏற்படும், திருமண தாமதங்கள் ஏற்படும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் இந்த குரு என்ன செய்வார்னு பார்த்துட்டிங்கன்னா, மேரேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிட ஒரு சிலருக்கு கல்யாணத்தையுமே செஞ்சு கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகும், ஆனால் கல்யாணமானாலும் ஜன்னியாசின்னு சொல்லுவோம், திருமணம் மட்டும்தான் ஆகும். அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட குரு வக்ரமாக போகிறார் இந்த காலகட்டங்களில். குருவை நம்பினால் என்றைக்குமே நம்ம கெடமாட்டோம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமானால் குரு அமைஞ்சாலும் கூட அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது நீடிக்காது. நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க, அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் வேறுபாடாகும். அப்போது குரு நிந்தனைகளை கொடுத்துரும், குரு தோஷத்தை அதை அதிகப்படுத்தி கொடுத்துரும். குருவை திட்டுறது, குருவை பழித்து பேசுகிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு வக்ரமானவங்களுக்கு இருக்கும். ராகுகேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு எப்பேற்பட்ட எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிகழ்த்தி கொடுத்தே தீருவார். இதில் மாற்றமே கிடையாது. அதே போல் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க, இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. சரி, இப்போது 12 ராசிக்கும் உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதலே நான் சொன்ன மாதிரி ராகுகேதுக்களோடையோ அல்லது ஆர் வி இப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு வக்ரமாயிருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு குரு பகவான் 6 மற்றும் 9ஆம் அதிபதி. யாருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கோ அவர்களுக்கு எல்லாமே முதல் அவர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடச்சிருங்க. வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கிடைக்கும். 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாட்டில் வேலை உண்டு.
மேல் படிப்புக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எங்களால் போகவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த 3 மாத காலங்களை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதே போல் போட்டி தேர்வு, 6ஆம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு. அரசு வேலைக்காக எத்தனையோ நம்ம தேர்வுகள் எழுதுறோம் இல்லையா, இப்போ இந்த 3 மாத இந்த 4 மாத காலங்களுக்குள்ளே உங்களுக்கு போட்டி தேர்வு வந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். கடன் ஏதாவது இருந்தால் அடைபடுவதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார். நல்ல மருத்துவர் கொடுப்பார். முதல்ல ஒரு நோய் இருக்குங்க, வயசானவங்களுக்கெல்லாம் நோய் இருக்குது, எங்களுக்கு மருத்துவரே கிடைக்கல, காசு தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா குரு வந்து வக்ரமானா வீண் விரையந்தான், காசு எவ்வளோ செலவு பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். அப்போ அவர்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குங்க, இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார், நல்ல மருத்துவரை கொடுப்பார், நல்ல மருந்துகள் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்து அவரே 9ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா, அப்போ அவரே 9ஆம் அதிபதியும் ஆகும்பொழுது பூர்வீக சொத்து கிடைக்குங்க. 9னா பூர்வீக சொத்து தான் ஃபஸ்ட்டு. அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானம். நீங்கள் செஞ்ச 1, 5, 9 தாங்க சார் நீங்கள் முற்பிறவில் என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லும் ஒரு ஜாதகத்தில். அப்போது உங்களுடைய முற்பிறவினுடைய நல்ல கர்மா வேலை செய்யும் இந்த காலகட்டங்களில். 9ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அருள், கோவில் கட்டுறது, கோவில் வழிபாடு, திருப்பணிகள் செய்வது, நல்ல குரு அமைவது. இந்த குரு வக்ரமானவங்களும் குருவே அமைய மாட்டாங்க. ஆனால் இந்த 3 மாத காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார். அவர்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சனியினுடைய பார்வையில் நீங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு முடிவே எடுக்க முடியலையே, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, என்ன செஞ்சாலும் ஃபெயிலியராக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு உங்களை வழிநடத்தி செல்வார். இந்த 3 மாத காலங்கள் மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 3 மாத காலங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு குரு வக்ரம் இல்லை அப்படி இருக்கக்கூடியவர்கள் பார்த்துட்டிங்கன்னா உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏன்னா சனியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இப்போ இந்த பீரியட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வேலைக்குள்ளேயே நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே குளநறி வேலை நிறைய நடக்கும். உங்களை யாராவது மூலமாக போட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேரோ அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இதிலெல்லாம் கவனமாக இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் தடை ஏற்பட்டுருவதுனால, அதனால் இந்த வேலைக்கு போகிறவங்க எல்லாமே ரொம்ப உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கணும். போட்டித் தேர்வு எழுதுறவங்க இவங்களுக்காக ஒரு ஃபெயிலியர் கொடுக்கலாம், மனம் தளர வேண்டாம், அடுத்த முடி முயற்சி பண்ணலாம். அதனால் உங்கள் முயற்சி நீங்கள் விடாதீங்க, தொடர்ந்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. ஒரு முறைக்கு பல முறை உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்துக்குறோம் சரிங்களா. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது கடனால் ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படும். ஏன்னா 8ல் உங்களுக்கு சனி வக்ரமாய் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 8க்கும் பேசும். அப்போ 8ஆம் இடங்கிறது அவமானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லையா. அப்போது கடன்னால் ஒரு அவமானம், நோயினால் ஒரு தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவர் வந்து உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா. அப்போ குரு பகவான் 9ஆம் அதிபதி ஆகும்பொழுது பூர்வீக சொத்து இப்போ பேச வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் பூர்வீகம் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பொத்துக்களை பற்றி இந்த காலகட்டங்களை பேசினீங்கன்னா உங்களுக்கு அது நிச்சயமாக ஒரு ஃபெயிலியரை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்களை பற்றி இப்போ பேசவே வேண்டாம். இதனால் உங்களுக்கும் உங்கள் உறவு முறைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுத்துரும். அப்போ உயர்கல்வி, மேல் படிப்புக்காக வெளிநாடு ஏதாவது போகிறது இதெல்லாமே தடைகள் இருந்தால் பயப்பட வேண்டாம். அது டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அப்போ 9 அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நம்ம தான தர்மங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதே ஒரு பாவம். அப்போ அந்த 9ஆம் இடத்துல குரு பக்ரமாக இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏமாற்றிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்களா அல்லது ஒரு 1,000 ரூபா கொடுக்குறீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 500 ரூபா அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஒரு 500 ரூபா தான் கோவில் தர்மத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் திருப்பணிக்காக கொடுக்கறதுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஒரு பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும், அது எதாக இருந்தாலும் சரி. அப்போ குரு வக்ரமாக இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு வக்ரமாக இருந்தால் நம்பி செய்யுங்க, நல்லதே நடக்கும். குரு வக்ரமாக இல்லையா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு வக்ரம் முடிந்த பிறகு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும். இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளின் சரணம்.